ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியங்காஸ் ஜேர்னி. போன வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி பாண்டி ஓஷன் பார்க்கில் நாங்கள் எங்கள் டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் பாண்டி ஓஷன் பார்க்கில் இருக்கோம். பாண்டி ஓஷன் பார்க்கில் பார்த்தீங்கன்னா பைக் கார்லாம் பார்க் பண்ணால் உள்ளே தனியாக இடம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து இவங்க பார்க்கிங் சார்ஜ் எதுவும் கலெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ பைக்கை பார்க் பண்ண உடனே அங்கே இருக்க செக்யூரிட்டி வந்து எங்களை டிக்கெட்டிங் கவுண்டருக்கு கைட் பண்ணாங்க. டிக்கெட்டிங் கவுண்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டரில் அங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு அந்த ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது டவுட் அப்படின்னா அங்கே இருக்க அட்டெண்டர்ஸ் வந்து அதை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அங்கே இருக்க ஸ்க்ரீனை பார்த்து என்னென்ன ரைடுக்கு போகணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க அட்டெண்டர்ஸில் ஒருத்தர்கிட்ட சொன்னோன்னா அவங்க அதை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு பின்னாடியே டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை நம்ம சைன் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட்டிங் கவுண்டரில் நம்ம ஃபார்மை கொடுத்து நம்ம ரைடுக்கான அமௌண்ட்டையும் அங்கே தான் பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஆக்டிவிட்டீஸ். ஸோ உள்ளே போகிறதுக்கான பேண்டும் இது கூட கொடுத்துட்டாங்க. பாண்டி ஓஷன் பார்க்கோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டிங் கவுண்டர் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் உள்ளே போய் எங்கள் அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா அட்வென்ச்சர் பார்க் மாதிரியும் இங்கேயும் அந்த பேண்டை என்ட்ரன்ஸ்லேயே கட்டி விடுறாங்க. பத்திரமா வச்சுட்டு இந்த ஆக்டிவிட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா ரோப் கோர்ஸ். ஒரு பர்சனுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. பக்காவான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மாட்டி தான் இந்த கோர்ஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. நம்மளை கைட் பண்ண ஒரு கைடும் கூடவே வருவாங்க. ஸோ நமக்கு சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருவாங்க. இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா போக போக டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் ஓவர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு செம ஃபன்னாகவும் இருந்துச்சு, அதே சமயம் பயங்கர ஒர்க் அவுட் மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நம்ம எவ்வளோ ஃபிட்டாக இருக்கோங்கிறத நமக்கு இந்த ஆக்டிவிட்டி நல்லா புரிய வைக்கும். வா வா வா, கீழே பார்க்காத. We'll be right back.
ஸ்டாமினா நிறைய வேணும் தம்மா. என்னால முடியாது, நான் கொஞ்சம் கேப், எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டிலேயே வச்சு இந்த கோர்ஸ் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த அட்வென்ச்சர் பார்க் இதுக்கு முன்னாடி போயிருந்தா இந்த ஆக்டிவிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்டி தடுமாறி எப்படி அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெற்றிகரமாக கீழே இறங்கி வந்துட்டுருக்கோம். தெங்கோ அட்வென்ச்சர் முடிச்சுட்டு எப்படி ஃபீல் பண்ணுற? உங்களுக்கு இந்த ரைடோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆசம். ஒர்க் அவுட் பண்ணதுக்கான இதாக ஆயிடுச்சுல, இடையில நான் தான் ஒன்று சொதப்பிட்டேன். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எங்களை பயங்கரமாக எக்ஸாஸ்ட் பண்ணிட்டதுனால சிம்பிளாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இப்போ ஹார்ஸ் ரைடிங் பண்ண போயிட்டுருக்கோம். பார்க் உள்ளே இருக்க பாத்தெல்லாம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிட்ஸ்க்காக மட்டும் ஸ்பெஷலாக கூட கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கிட்ஸ் ட்ரெயின். ஸோ இதுக்கு வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் வந்து இந்த பார்க்கை சுற்றி சுற்றி வரும். ஸோ அதுக்கப்புறம் கிட்ஸ் ஜீப்புன்னு ஒரு கிட்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குது, இதுக்கும் 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜாப் சாக்கர்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, இது யார் வேணாலும் பண்ணிக்கலாம் பட் நாங்கள் பண்ணல. இதுக்கும் பர் பர்சன் வந்து 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு வழியாக நாங்கள் ஹார்ஸ் ரைட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ஹார்ஸ் ரைடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 300 சின்னவங்களுக்கும் 200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நான் மட்டும்தான் ட்ரை பண்ணேன். நம்மளை ஹார்ஸ் மேலே உட்கார வச்சு இந்த ஹார்ஸோட ஜாக்கி தான் நம்மளை சுற்றி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இந்த ரைடை வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக என்ஜாய் பண்ணேன். அடுத்து நாங்கள் ஏடிவி ரைட் போனோம். இதுக்கும் அடல்ட்ஸுக்கு பர் பர்சன் 300 சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இது நார்மல் பைக் ஓட்டுற மாதிரியே தான் இருந்துச்சு இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, பட் ஓட்டும்போது ரொம்ப ஸ்டெடியாக இருந்துச்சு. ஸோ இந்த ரைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் ஓட்டினார், அப்புறம் நான் ஓட்டினேன். We'll be right back.
ஏறுறதுக்கு முன்னாடி இந்த வண்டிக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி தருவாங்க. தென்னை மரத்துக்கு நடுவில் குட்டியாக ஒரு சூப்பர் ட்ராக்கும் போட்டு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தான் நம்ம இந்த ஏடிவி வந்து ஓட்டணும். ஏடிவி ரைடு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்து நாங்கள் கயாக்கிங் போக போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஷூவை வந்து கழட்ட சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம சேஃப்டிக்காக லைஃப் வெஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க வந்து பிளாஸ்டிக் கயாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் ஒரே மாதிரி துடுப்பு போட்டால் தான் இது கரெக்டாக போகும். பாருங்க மக்களே, நான் ஜாலியாக உட்காந்துட்டு வர, அவரு தான் ஓட்டிட்டு வர்றாரு. தம்பி மீன் குதிக்குது, இங்கே ரெண்டு பார்த்தேன். நாங்கள் மீன் குதிக்கிறத பார்த்தோம், பட் வீடியோ எடுக்கலான்னு பார்க்கும்போது எதுவுமே எங்களுக்கு கேப்சர் பண்ண முடியல. சரி, இப்ப நானும் கொஞ்சம் பண்ணட்டா? ஓகே, அந்த முள்ளுக்கிட்டே போகாம கொஞ்சம் சேஃபராக போவோம். இதே தண்ணியில் தான் பார்த்தீங்கன்னா மற்ற வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறாங்க. ஆனால் அந்தந்த ஆக்டிவிட்டிக்குன்னு தனியாக ஏரியா பிரித்து வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக. இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஜார் ப்ரோலர், இதுக்கும் பர் பர்சன் வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எங்கள் கயாக்கிங்கை முடிச்சிட்டோம். பாருங்கள், ஒரு ஜெட்ஸ்கி போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து இப்போ பர்சனுக்கு 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. பாண்டி ஓஷன் பார்க் வந்துட்டு இங்கே ரைட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஹாஃப் டேயில் போயிடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரைட்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கே மத்தியானத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஹோட்டல்லையே நாங்கள் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே இருக்க ரைட்ஸ் எல்லாமே. தங்க, நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க இந்த ரைட்ஸ் எல்லாம்? சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா பேஃபீல்ட். எல்லா தீம் பார்க்கில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் மாதிரியும் இங்கேயும் டேஸ்ட் கம்மியாக, ரேட் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. சர்வீஸும் சுத்தமாக சரியில்லை. தண்ணி 10 தடவை கேட்டால் தான் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வருவாங்க.
அது ஏன்னு கேட்டால் வாட்டர் பாட்டில் தான் வாங்கணும் அப்படின்னா அங்கே இருக்க சர்வர் ரொம்ப லேட்டாக தான் சொன்னார். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த சாப்பிட்ற இடத்துக்கு போனாலும் வாட்டர் பாட்டில் வந்து வாங்க மாட்டோம். ஏன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் பாட்டிலால் வர பிளாஸ்டிக் பொல்யூஷனை தடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். மெனுவெல்லாம் நல்லா பெருசாக தான் வச்சுருந்தாங்க. பட் எந்த ஐட்டம் கேட்டாலும் இல்லை, தீர்ந்துடுச்சு, முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக எங்களால் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் நக்கெட்ஸும் தான் ஆர்டர் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா அதுதான் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு கோலி சோடாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ளூபெரி லெமன், லெமன் தான் நல்லா இருக்கு. ப்ளூபெரி தான் பிரியங்கா. இந்த தீம் பார்க்கில் இவ்வளோ நேரம் இருந்த ஹாப்பி வைபை இந்த ரெஸ்டாரண்ட் வந்து லைட்டாக டேமேஜ் பண்ணிடுச்சு. பட் இருந்தாலும் எங்களோட ஃபோன் அங்கே இருக்கும்போது சார்ஜ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ அந்த ஹாப்பி தாட்டோட நாங்கள் மீதி இருக்க ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் ஜிப்லைன் போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டிவ் கியர் எல்லாம் மாட்டி தான் அனுப்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜிப்லைன் வந்து ஊட்டியில் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது என்னோடய செகண்ட் டைம். அப்போ மாதிரியே இப்பவும் இதை நல்லா என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த ரைடில் ஒரே ட்ராபேக் என்னென்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு 200, அடல்ட்ஸ்க்கு 300 பர் பர்சனுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதை நாங்கள் ரெண்டு பேருமே ட்ரை பண்ணோம். இங்கே பார்க்குள்ளே ஃபிஷ் ஸ்பாவும் இருக்குது. 10 மினிட்ஸ்க்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. இதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணல. பஞ்சி ஜாம்பிளிங்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, அதுக்கு இப்போ பர்சனுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. அது பக்கத்துலேயே ராக்கெட் எஜெக்டர்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இப்போ பர்சனுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான பெடல் போட், இதுக்கு இப்போ பர்சனுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் பவுன்சிங் கேசில் இருந்துச்சு, இதுக்குள்ளேயும் கிட்ஸ் மட்டும்தான் அலௌட். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்து சைக்கிள் 360 டிகிரின்னு ஒரு ரைட், இதுக்கு இப்போ பர்சனுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நாங்கள் புல் ரைட் ஆக்டிவிட்டி பண்ண போயிட்டுருக்கோம். இது வந்து இப்போ பர்சனுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. கீழே விழுந்தால் அடிபடாமல் இருக்கிறதுக்காக அந்த புல்லை சுற்றி இப்போ வந்து ஏர் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஷூ போடக்கூடாது, ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரைட் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ட்ரை பண்ண போகிறாரு. ரொம்ப நேரம் அந்த புல் மேலே உட்காந்துருந்தார். Thank you.
ரைடு எப்படி இருந்துச்சு? இப்போ எங்களோட லாஸ்ட் ஆக்டிவிட்டியான டோனட் ரைட் பண்ண போயிட்டுருக்கோம். இந்த பார்க்கோட வாட்டர் ஆக்டிவிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெடல் போர்ட் ஜெட்டே அப்படிங்கிற இடத்துல தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. கயாக்கிங்கும் ஜார்ப்ரோலர் மட்டும் தனியாக ஒரு இடத்துல கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் வேறையும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பாண்டி ஓஷன் பார்க்கில் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ரைடுக்கான வேறு வேறு ட்ராக் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ட்ராகில் தான் எங்கள் டோனட் ரைடை வந்து பண்ணோம். ஸோ நம்ம இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்மளை ஃபோன் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. நம்மளை யாராவது வீடியோ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக 350 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ரைட் பார்த்தீங்கன்னா செம த்ரில்லிங்காக இருந்துச்சு. நிறைய தடவை நம்ம கீழே விழுந்துடுவோமோனே தான் நினச்சேன், பட் ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. இந்த ரைடுக்கு 650 பர் பர்சன் சார்ஜ் பண்ணுறாங்க. அது கூடவே வீடியோவும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் எங்கள் டே இங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.